வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலானா ரெட் கலர் என்ன பாயிண்ட்டில் விற்கலாம் டார்கெட்ஸ் என்னென்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ ஜான் எயிட்டீன்த் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆகிட்டு ரொம்ப ஸ்லோவாக இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ நம்ம ப்ரீவியஸாக வந்து ஃப்ரைடே தான் வந்து ட்ரேடிங் நடந்திருக்கு ஜான் ஃபிஃப்டீன்த்து அப்போ ட்ரேடிங் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அது மூலிமா உங்களுக்கு சிங்கிள் ஜென்ரேட்டர் எப்படி வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு என்ன மாதிரி டார்கெட்ஸ் வந்து ரீச் கொடுத்துருக்கு எவ்வளோ என்ட்ரிஸ்லாம் வந்து கிடச்சிருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது பார்க்க மூலிமா உங்களுக்கே வந்து ஓகே உங்களுக்கு தேவையான லைவ் மார்க்கெட் கால்ஸை இதில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும்னு தெரியும் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஜான் செவன்டீத் மார்க்கெட் ஃபினிஷ் ஆக போகிற ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேக் பைக் கால் ஜென்ரேட் ஆனபடி ஃபினிஷ் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம அதுக்கு ப்ரீவியஸ் கால் போகலாம் டென் ஃபார்ட்டிக்கு செல் கால் வந்திருக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எயிட் டூ த்ரீல வந்திருக்கு செல் கால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எயிட் ஒன் ஜீரோக்கும் கீழே வந்து போயிருக்கு ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் பத்து பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பத்து பாயிண்ட் வரும் நம்ம ஒவ்வொரு என்ட்ரிக்கும் எப்படி பத்து பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் கால் நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பை கால் வந்திருக்கு த்ரீ எயிட் டூ டூவில் அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரீச் கொடுத்துருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு த்ரீ எயிட் ஃபிஃப்டி செவனில் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் பை பண்ணலனா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் கூட செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் பைக் கால் வந்திருக்கு பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்துருக்கும் ஸோ இது ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கும் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் வந்திருக்கு த்ரீ எயிட் செவன் ஜீரோவில் அது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆரோட்டியும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து இறங்கியிருக்கு இதில் ஈஸியாக நம்மளால் டென் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரிஸ் மிஸ் ஆனாலும் சரி அடுத்த என்ட்ரிஸை நீங்கள் எய்ம் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்திருக்கு த்ரீ எயிட் சிக்ஸ் டூவில் அது பார்த்திங்கனா செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு ஸோ உங்களுக்கு கண்டினியூஸ் என்ட்ரிஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஒரு பத்து பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து டூ டுவெண்ட்டிக்கு செல் கால் வந்திருக்கு த்ரீ எயிட் எயிட்டி ஒனில் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹார்ட் பிரேக் அவுட் பண்ணி நல்லாவே வந்து ரீச் கொடுத்துருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் கால் வந்துருக்கு ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எயிட்டி எயிட்டில் வந்திருக்கு இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி த்ரீயில் சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ இது நமக்கு வந்து எயிட்டி ஒனில் சேஞ்ச் ஆயிருக்கு ஏழு பாயிண்ட் வந்து லாஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா ஸோ லாஸஸ் வரையில் மேக்ஸிமம் ஒரு பத்து பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு லாஸ் வரும் எட்டு பாயிண்ட் ஏழு பாயிண்ட் அந்த மாதிரி வரும் மேக்ஸிமம் ட்ரெண்டும் வந்து ஈஸியாக சுவிச் ஓவராயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்திருக்கு பட் இங்கே டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகலை ஸோ அதனால் இதில் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பைக் கால் வந்திருக்கு த்ரீ எயிட் எயிட்டி டூவில் ஸோ இது நமக்கு ஃபர்ஸ்ட் அட் ரீச் கொடுத்துருச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து இந்த கால் வந்திருக்கு ஸோ இதில் நமக்கு ஈஸியாக ப்ராஃபிட்ஸ் அச்சீவ் ஆகிருக்கும் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து வந்திருக்கு டென் தேர்ட்டிக்கு ஸோ த்ரீ நைன் ஜீரோ செவனுக்கு வந்த கால் செகண்ட் ஆர்ட்டையும் ப்ரேக் அவுட் பண்ணி நல்லாவே இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ஜான் ஃபிஃப்டீன்த் வந்து கால்ஸ் வந்து கொடுத்துருக்கு மார்க்கெட் ஓப்பனிங் ஆனதுலேருந்தே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து நிறையா கால்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இந்த கால்ஸெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ என்ட்ரிஸ் தான் வந்து உங்களுக்கு லாஸ் வந்திருக்கும் மிச்சம் எடுத்தால் எல்லா என்ட்ரிஸுமே உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் தான் வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் புக்கிங்க்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணாலும் அப்போதைக்கு தேவைப்படுற ஒரு கால்ஸை வந்து லைவ் கால்ஸாக இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது மூலிமா நீங்களே வந்து உங்களுக்கு இப்போ என்ன ட்ரேட் பண்ணலான்றதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் டக்குன்னு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு என்ட்ரியை மிஸ் பண்ணாலும் சரி அடுத்த என்ட்ரியை எயின் பண்ணி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ